ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் மே மந்த் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 200 கொஸ்டின்ஸ், கேரிஸ் 300 மார்க்ஸ், டைம் டியூரேஷன் வந்து 3 hours, மோர் தென் இனஃப். அதனால தான் டிஎன்பிஎஸ்சி ஈஸி எக்ஸாம் நான் சொல்கிறேன். கம்பேரிங் டு அதர் எக்ஸாம், பேங்கிங், யூபிஎஸ்சி அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா டைமே இல்லை. பட் இங்கே நீங்கள் 3 hours, 2 hours எக்ஸாம் முடிச்சுட்டு 1 hour நீங்கள் சும்மா உட்காந்துருக்கலாம். நெக்ஸ்ட், இந்த 200 கொஸ்டின்ஸும் எப்படி டிவைட் ஆகுதுன்னா, லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. எய்தர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், சரியா 100 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 75 கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு மீதம் உள்ள 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மென்டல் அபிலிட்டி, ஆப்டிடியூட், ரீசனிங், சரியா? இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்னை பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும், 125 கொஸ்டின்ஸ் இதில் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஆப்டிடியூட்லேருந்து இருக்கு. இந்த 125 கொஸ்டினை யார் கரெக்டாக ஓரளவுக்கு 115 பிளஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய பேர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் சம் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தாலே இதில் 50 marks நீங்கள் 50 questions ஈஸியாக எழுதிடலாம். இந்த இங்கிலீஷில் ஒரு 95 question, 95% பாசிபிளா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். பாசிபிள் தான், சரியா? 5 questions கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. 50 plus மென்டல் அபிலிட்டியில் 25, இதில் ஒரு 3% கடினமாக வரும். ஸோ 23 டோட்டல் எவ்வளோ வருதுங்க? 95 இன் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், 50 ஃப்ரம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட்லேருந்து 23, 8, 10, 14, 68. இப்படிதான் வந்து அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போறாங்க. மற்றபடி இதுல நெகட்டிவ் மார்க்கிங்கும் நமக்கு கிடையாது. மீதி இருக்க 162 questionல மீதி எவ்வளவு இருக்கு? இது 32 questions இருக்கு. அதுல நீங்க ஓரளவுக்கு நீங்க விங்கி பிங்கி பாங்கியோ இல்லைன்னா சம் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா இதுலயும் ஒரு 10 mark எடுத்துடலாம். ஸோ 175+ எடுக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி வெரி ஈஸி தான், சரியா? அது நீங்கள் கிளாஸஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும், வீடியோ கிளாஸஸ் பார்க்க பார்க்க. ஏன்னா எல்லா டாப்பிக்லையும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினும் சால்வ் பண்ணுறோம், புக் பேங்க் கொஸ்டினும் சால்வ் பண்ணுறோம். அதனால உங்களுக்கு வந்து எல்லா ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த வீடியோ கிளாஸ் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவும் பார்க்க வேணாம் அப்படின்ற ஐடியாவுக்கு நீங்களே வந்துடுவீங்க. சரி, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த 2 exams மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. குரூப் டூ எல்ட் ஆன் 11th November 2018 அண்ட் ஜூனியர் கோஆபரேட்டிவ், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இப்போ இந்த ஜனவரி மந்த் கனெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பேப்பர் ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தான், சரியா? அதே 100 questions இன் ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் தமிழ், 75 questions ஃப்ரம் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், 25 questions ஃப்ரம் ஆப்டிடியூட், சரியா? இது ஒரு ஸ்பிட் அப் தான். இது ஜென்ரல் ஸ்டடீஸ்னால என்ன? ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தனித்தனியாக தான் இருக்கும். மற்ற யூபிஎஸ்சி தான் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, மற்ற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் கம்பைன் பண்ணி தான் இருக்கும். பட் டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டுமே வெவ்வேறு, ரெண்டுத்துக்கும் சிலபஸ் வேறு, சரியா? இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல தான் நிறைய கொஸ்டின் வரும், ஹிஸ்ட்ரியிலேருந்து ரேராக தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் ஜூனியர் கோஆபரேட்டிவ் அந்த போஸ்ட்ல வந்து நிறைய கேட்டாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து, சரியா? நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் மிசலேனியஸ். ஜென்ரல் நாலேஜ்னா இந்த நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் இந்த அரிவெண்ட் அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் கடைசி ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாடி, எக்ஸெட்ரா அதெல்லாம் இருந்துட்டு கடைசியில் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு ஒரு 30 pages இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அதுதான் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஃபஸ்ட்டு ஓன் ப்ரெசிடென்ட் அது மாதிரிலாம் இருக்கும்,
சில இந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி, இந்த கேம் என்ன, இந்த கேம் என்ன, சம் அவார்ட்ஸை பத்தி, இந்த அவார்டு எது கொடுக்குறாங்க அப்படின்லாம் இருக்கும். நீங்க அந்த 30 pages கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். நெக்ஸ்ட் இந்த 25 questions நம்ம பார்த்தோம் இல்லையா, மென்டல் அபிலிட்டி அண்ட் ரீசனிங், அதோட ஸ்பிளிட் அப் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் நம்ம சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் நிறைய கொஸ்டின் வருது, அதனால நான் அதை சிம்பிளிஃபிகேஷன் கூட கம்பைன் பண்ணிட்டேன். கிளாஸும் அப்படிதான் இருக்கும். ரீசனிங் மிஸ்லேனியஸ், மிஸ்லேனியஸ்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்சிஎம் ரேஷியோ டைம் அண்ட் ஒர்க் பர்சன்டேஜ் இதுதான் இருக்கு. இருந்தாலும் அவங்க அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி, இப்போ நீங்கள் இந்த குரூப் உங்களுக்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ராபபிலிட்டி, ஆவரேஜ், ஏஜ் ப்ராப்ளம், சிக்னாமெட்ரி, அதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வருதுங்க. சரியா, அதை தான் அவுட் ஆஃப் போர்ஷன் அது ஆக்சுவலாக, ஆனால் அது மிஸ்லினியஸ்ல நான் கொண்டு வரேன். சரியா, அதை அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஆப்டிடியூட்ல 25 questionக்கு 22 question நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் எழுதிடலாம். 3 question வந்து கடினமாக தான் இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் லக் இருந்துச்சுன்னா அந்த 3 question நீங்கள் ஏதோ மல்டிப்ளிகே ஏதாவது பண்ணி கரெக்டாக எழுதிடலாம். சரியா, பட் 22 questionை டார்கெட் வைங்க, 25 to 25 எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் வந்து அங்கே தான் ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் 100 questions 95+ எடுத்தால் போதுன்ற டார்கெட்டை வச்சுட்டு போங்க, ஏன்னா 5 questions புதுசாக தான் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 75 questionக்கு 50 questions டார்கெட் வச்சுட்டு போங்க, 25 questions புதுசாக தான் வரும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தாலும் இந்த 50 questions நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரியாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.